அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான மருந்து சோறு தான் இது. வந்து நம்ம பெண்களுக்கெல்லாம் வந்து இடுப்பு வலி, முதுகு வலியெலாம் அதாவது குழந்தை பெற்றதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி மருந்து சோறு வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகாய், அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசியை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அரைமுடி தேங்காயில் வந்து இது வந்து மருந்து பொடி, இதுக்குரிய அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸிலே அழகாக திரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவோடையே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது, உடம்புக்கு அதுதான் நல்லது. அதனால் ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதை பொறிக்க தாளிக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் ஒரு கையளவு போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லேசாக நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா மருந்து, அதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 to 2 பங்கு தண்ணி ஊற்றணும், அந்தளவுக்கு தேங்காய் பால் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் போட்டு இதோடையே உங்களுக்கு சாப்பாடுக்கு எவ்வளோ உப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சோன்னு பட்டை இருக்கு இல்லையா, முழு பட்டை, இது வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு முழு பட்டை போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வெந்தயம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி வந்து நல்லா கலைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு கரெக்டாக 1-5 நிமிஷத்தில் நல்லா கலகலன்னு கொதிக்கிடும். அப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மருந்து மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமானதும் நல்லா இடுப்பு வலியெலாம் நல்லா கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நூரல் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.